குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆச்சரியன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நீங்க என்ன பார்க்க போறோம்னா, டாப் 10 எம்சிக்யூ சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். இந்த டாப் 10 எம்சிக்யூ சீரிஸ்ல 10 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வி வில் டேக் எனி 10 கொஸ்டின்ஸ் அதில் டாப் 10 எம்சிக்யூ சீரிஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டாப் 10 எம்சிக்யூ சீரிஸ். ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ நீங்க என்னோட ஸ்கிரீன் பாக்குறீங்க, ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா, வி ஆர் ஹேவிங் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பராமீட்டர் ஃபார் ஸ்பெசிஃபிக் த லேத் மிஷின். ஒரு லேத் மிஷினை ஸ்பெசிஃபிக் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பராமீட்டர் எது அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னன்னா, மேக்சிமம் டயாமீட்டர் ஆஃப் ஜாப் இட் கேன் ஸ்விங். ஒரு டயமீட்டர் ஆஃப் ஜாப் வந்து ஸ்விங் பண்றதுதான் வந்து இதோட இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ்லி ட்ரில்ட் அண்ட் ரீம்டு பார்ட் கேன் பி டர்ன்ட் பிட்வீன் சென்டர் பை மவுண்டிங் சச் எ பார்ட். அப்ப நமக்கு ஆல்ரெடி ட்ரில் பண்ணதோ ரீம் பண்ணதோ ஒரு ஹோல்டு பண்றதுக்கு ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ் எது அப்படின்றது தான் வந்து இது. நீங்க இது வந்து ஆன்சர் வந்து மேன் ட்ரில் அப்படின்றது தான் இது. ஸோ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, மேண்ட்ரல் எழுதுனீங்க வச்சுங்களேன் என்ன வரும், எம் ஏஎன் டி. இந்த டியை வந்து நான் பெருசா போட்டுறேன், காரணத்தோட இந்த டியை வந்து பெருசா போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். டினா பெருசா போட்டிருக்கேனா, அதுக்கப்புறம் டிக்கு பக்கத்துல இருக்க ஆரையும் பெருசா போடுறேன். என்ன டிஆர்னா டாக்டரா, அப்படிதான் நினைக்கிறீங்க, டாக்டர் கிடையாது. அது என்னன்னா, டி ஃபார் ட்ரில்லிங், ஆர் ஃபார் ரீமிங். ஸோ ட்ரில் பண்ணதை, ரீம் பண்ணதை, ஹோல்டு பண்றதுக்கு யூஸ் பண்ணது மேன்ட்ரல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வந்து நம்ம போலாம். லேத் சென்டர், இந்த லேத் சென்டர் வந்து என்ன அப்படிங்கிற, லேத் சென்டர் வந்து என்ன, இது பாருங்க இன்டர்னல் டேப்பர்னா டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட் தான் வரும். சரியா, இன்டர்னல் டேப்பர்னா டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட், அதுதான் வரும். அடுத்து விச் ஆர் ஃபாலோயிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் கேப்சன் லேத். கேப்சன் லேத்ல எது இருக்காது? ஸோ லேத்தோட அடுத்த வருஷம் தான் கேப்சன் லேத். அதுல பார்த்தோன்னா டெய்ல் ஸ்டாக் இருக்காது, சக் இருக்கும், ஸ்பிண்டில் இருக்கும், டூல் போஸ்ட் இருக்கும். அடுத்த கேள்விக்கு நகர்வோமாக. மெஷின் டூல் ஸ்ட்ரக்சர் ஆர் மேட் அப் ஆஃப் நிறைய கடினமான வேலை செய்வான் மிஷின் டூல். அப்ப அவனை ரிஜிடா செஞ்சாதான் நல்லது. சோ ரிஜிடா இருந்தாதான் அது டஃபா ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். நான் கம்பேரிட்டிவ்லி ரிஜிடா இருக்கிறது நல்லது. லீட் ஸ்க்ரூ வித் ஆஃப் நட் ஃப்ரீ டு ரொட்டேட் இன் போத் டைரக்ஷன் லீட் ஸ்க்ரூ வித் ஆஃப் நட் இன் எ லேத் ஃப்ரீ டு ரொட்டேட் இன். ஏன்னா பட்டர் ஸ்ட்ரெட் வந்து ஒரே டைரக்ஷன். ஸோ போத்துன்றப்பே ஆக்மி த்ரெட்டுக்கு மாறிடும். ட்ரிபானிங் டூல் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரிபானிங் டூல் வந்து இஸ் யூஸ்ட் ஆன் லேத். எந்த மிஷினோட ட்ரிபானிங் டூல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ட்ரிபானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபானிங் போட்டு இது டீ வரும். இந்த ட்ரிபானிங்ல இருக்கிற டீலேயே வந்து உங்களுக்கு எல்லு பிட் இருக்கு பாருங்க. மெஷின் ட்ரிபானிங் எந்த மெஷின்ல யூஸ் பண்ணுவாங்க, லேத். சைஸ் ஆஃப் தி அப்ரசி கிரேன் எதுல சொல்லுவாங்க, சைஸ் வந்து எதுல சொல்லுவாங்க அப்படின்னா, சைஸ் வந்து கிரிட் தான். சூப்பர். கிரேட்னா ஆட்னஸ், சைஸ்னா கிரிட், கிரேட்னா ஆட்னஸ். அடுத்தது மாடர்ன் ரை wiring hardness is fairly wrapped. எதனாலும் கேக்குறாங்க, மாடர்ன்
வயரிங் ஹார்னஸ் ஏன் எதனால ரேப் பண்ணியிருப்பாங்க நான் அதிசிவ் பிவிசி டேப்பால் நட்டுருவாங்க. ஸோ இதுதான் டாப் டென் கொஸ்டின் சீரீஸ் முடிஞ்சது. உங்களுக்காக ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம டாப் டென் சீரீஸ் ஆஃப் எம்சிக்யூஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது. தேங்க்யூ சாம்பியன்ஸ். Thank you.